கார்த்திகை மாதம் என்று சொல்லும் போதே அனைவருக்கும் முதலில் நினைவிற்கு வருவது ஐயப்ப சுவாமிதான். இந்த கார்த்திகை மாதம் மாலை அணிந்து மார்கழியில், அதாவது 48 நாட்கள் விரதமிருந்து ஐயப்ப சன்னதிக்கு பக்தர்கள் செல்கின்றனர். மாலை அணிந்து சபரிமலை சென்று ஐயப்பனை தரிசனம் செய்தால் கஷ்டங்கள் நீங்கி வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். சபரிமலை ஐயப்பன் திருக்கோவில் சுயம்பு லிங்க பூமி, யாக பூமி, பலிபூமி, யோக பூமி, தபோபூமி, தேவபூமி மற்றும் சங்கமம் பூமி என்ற 7 சிறப்புகளை கொண்டது. ஐயப்பன் கலியுக வரதன் ஆவார். எனவே கலிகால தோஷத்தை அகற்ற ஐயப்பனை தரிசித்தால் போதும் என்கிற உணர்வு மேலிடுகிறது. அதன்படி ஆண்டுதோறும் இருமுடி ஏந்தி சபரிமலைக்கு புனித யாத்திரை செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை பெருகிக் கொண்டே போகிறது. பிரம்மச்சரிய விரதம் சபரிமலை ஐயப்பன். பிரம்மச்சரிய என்பதால் ஐயப்பனுக்கு மாலை கடவுள் அணிந்து விரதம் இருப்பவர்கள் முழுமையாக பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். யாரை குருசாமி என்று அழைக்கிறோம்? சபரிமலைக்கு 18 முறைக்கு மேல் சென்று வந்தவர்கள் குருசாமி என்ற தகுதியை பெறுகிறார்கள். 18 வருடம் சபரிமலை யாத்திரை என்பது நாம் செய்த கோடி புண்ணியத்திற்கு சமமாகும். ஒரே ஆண்டில் 18 முறை சென்றுவிட்டு வந்தால் அவர்களை குருசாமி என கூற முடியாது. 18 ஆண்டுகள் மகர விளக்கு அல்லது மண்டல பூஜைக்கு கட்டுக்கட்டி 48 நாட்கள் முதல் 60 நாட்கள் வரை விரதமிருந்து சென்று வருபவர்களே குருசாமியாக முடியும். 18 வருடம் சபரிமலை யாத்திரையின் போது சிறிய தென்னங்கன்று ஒன்றை எடுத்து செல்வார்கள். இதை கண்டதும் குருசாமி என்று மற்ற சாமிமார்கள் ஆசி வாங்குவார்கள். இதனால்தான் 18 வருடம் சபரிமலை யாத்திரையை புனித யாத்திரை என்றும் அழைக்கின்றனர். நெய் அபிஷேகம் சபரிமலைக்கு சென்றதும் கோவிலின் அருகில் இருக்கும் பஸ்ம குளத்தை ஒட்டிய குழாய்களில் நீராட வேண்டும். இருமுடிக்கட்டை பிரித்து நெய் தேங்காயை உடைத்து ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றி அபிஷேகம் செய்ய கிளம்ப வேண்டும். நெய் அபிஷேகம் செய்ய தேவஸ்தான அலுவலகத்தில் பணம் கட்டி ரசீது பெற வேண்டும். அபிஷேகம் செய்த நெய்யை பாத்திரத்தில் ஊற்றி புரோகிதர் பக்தர்களுக்கு கொடுப்பார். இந்த நெய் ஒரு புனிதமான மருந்து என்பதால் பக்தர்கள் தங்கள் வீட்டிற்கு கொண்டு வருவர். மகர பூஜை அன்று நெய் அபிஷேகம் செய்ய ஏராளமான பக்தர்கள் காத்து நிற்பார்கள். இந்த ஒரு நாள் மட்டும்தான், காலை முதல் மதியம் வரை தொடர்ந்து ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் நடைபெறும். ஐயப்பன் கோவிலில் மிக அதிகமாக கிடைப்பது நெய்தான். பக்தர்கள் கொண்டு சென்ற நெய்யை தீவட்டி எரிப்பதற்கும் விளக்கு எரிப்பதற்கும் கொடுத்து விடுகிறார்கள். அப்பம், அரவணை பாயசம் ஆகியவை தயாரிக்கவும் இந்த நெய் பயன்படுத்தப்படுகிறது. ஐயப்பனுக்கு விரதம் இருப்பது நல்லதா? சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் இருப்பவர்கள் அந்த விரத முறைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். ஆன்மீகத்தை பொறுத்தவரையில் உபவாசம் என்னும் விரதம் இருக்கும்போதுதான் மனம் தூய்மையாகி இறை சிந்தனையில் லயிக்கின்றது. வேறு எந்த தவறான எண்ணமும் எழாதவாறு கட்டுப்படுத்தப்படுகிறது. சபரிமலை ஐயப்பன் விரதமும் இதையேதான் உணர்த்துகிறது. மேலும் மாலை அணிந்து மலையேறி செல்லும்போது தேவையில்லாத உடல் உபாதைகள் ஏற்படுவதையும் தடுக்கிறது. அளவுக்கு அதிகமாக உண்பதால் மலையேறி செல்லும்போது அனாவசியமாக பல்வேறு சிரமங்களை சந்திக்க நேரிடும். அதோடு குளிர்காலத்தில் ஜீரண உறுப்புகள் சரிவர வேலை செய்யாது. அதனால் இலகுவான உணவுகளை உட்கொண்டால் எளிதில் ஜீரணமாகிவிடும். இதனாலேயே மாலை அணிந்து மலைக்கு செல்பவர்கள் விரதம் இருக்க வேண்டும் என்று முன்னோர்கள் வரைமுறைகளை வகுத்திருக்கின்றனர். மாலை அணிந்தவர்கள் கோபப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? முதலில் மாலை அணிந்தவர்கள் தவிர்க்க வேண்டிய முக்கிய குணம் கோபம். சபரிமலை ஐயப்பன் சாந்த சொரூபி. அதனால் கோபத்தை தவிர்ப்பதோடு யாரிடமும் பகைமை மற்றும் விரோதம் கொள்ளக்கூடாது. அனைவரிடமும் அன்போடும் சாந்த குணத்தோடும் பணிவோடும் பேசி பழக வேண்டும். காலணிகளை ஏன் அணியக்கூடாது? ஐயப்பனுக்கு மாலை அணிந்தவர்கள் காலணிகளை பயன்படுத்தக்கூடாது. அவ்வாறு பயன்படுத்தினால் மலையேறும்போது சிரமப்பட நேரிடும் என்பதால் தான் காலணிகளை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. ஐயப்பன் பாடல்கள் அதிகாலையிலேயே, அதாவது விடிவதற்கு முன்பே குளிர்ந்த நீரில் குளித்துவிட்டு வீட்டிலும் கோவிலிலும் சபரிமலை ஐயப்பனை மனமுருக வேண்டி ஐயப்பனின் மந்திரங்களை சொல்லி வர வேண்டும். மாலையிலும் அதேபோல் குளித்துவிட்டு
பூஜை செய்து ஐயப்பனின் மந்திரங்களை சொல்ல வேண்டும். மாலையை கழற்ற நேர்ந்தால் விரும்பியபோது மாலையை கழற்றவோ அணியவோ கூடாது. ஒருவேளை இரத்த சம்பந்தம் உள்ளவர்களின் மரணம் ஏற்பட்டால் மட்டுமே ஐயப்பனை வேண்டிக் கொண்டு குருசாமியிடம் சொல்லி மாலையை கழற்றிய பிறகு துக்க நிகழ்வில் கலந்து கொள்ளலாம். எந்தவொரு காரணத்திற்காகவும் மாலையை கழற்ற நேர்ந்தால் அந்த ஆண்டு கண்டிப்பாக சபரிமலைக்கு செல்லக்கூடாது. ஓர் ஆண்டு முடிந்த பிறகே சபரிமலைக்கு செல்ல வேண்டும்.